வெல்கம் டு மெஹரு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி, பொட்டேட்டோ சீஸ் பால். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது காரத்துக்கு 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் மைதா மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், இந்த உருளைக்கிழங்குக்கு ஈரப்பதமே போதும் நம்மளுக்கு மாவு பிசைகிறதுக்கு. நம்ம உருண்டை பிடிச்சா இந்த மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். ஒரு சின்ன உருண்டை எடுத்து கையில் உருட்டிக்கங்க. நடுவில் ஃப்ளாட் ஆக்கிட்டு சீஸை வந்து நடுவில் வைங்க. நடுவில் வச்சு அதை கவர் பண்ணி திரும்ப ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணியில் கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால்ஸை இந்த தண்ணியில் டிப் பண்ணிக்கங்க. பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த சீஸ் பால்ஸை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஹையில் வைக்க வேணாம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே இப்போ நம்ம எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கனால சீக்கிரம் நம்மளுக்கு ப்ரௌன் ஆயிரும். அதனால் சிம்லேயே வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்ய மறக்காதீங்க.